அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். சுக்கரனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்குது, டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது, ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு, எல்லா சிலபஸ்க்கும் வித் க்வெஸ்சன் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்குது, எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள். பொதுவாக சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் 12/2/2024 தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு பெயர்ச்சியாயிருக்கார். வரக்கூடிய 9/3/2024 அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்களுக்கு இந்த மகர வீட்டில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார். இந்த 26 நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1/2/3/4 பூராடம் 1/2/3/4 உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க விரையாதிபதியும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான அந்த செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல உச்சமடைஞ்சு உட்கார்ந்திருக்கார். அதே மாதிரி லாபாதிபதியும் ருணரோக சத்ரு ஸ்தானமான 6ஆம் இடத்து அதிபதியுமான அந்த சுக்கர பகவான் உச்ச செவ்வாயோட சேர்க்கை பெற்று தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். பஞ்சமாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்தின் மூலமா தன வரவு, வருமானம், வரவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கும். அதே மாதிரி ஆசிரியர், ஜோதிடர், வக்கீல், நீதிபதி இது மாதிரி வாக்கு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, உங்களுடைய பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பான பொற்காலமா இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளாலையும் வருமானம் இருக்கும். அதாவது குழந்தைகள் படிச்சு முடிச்சுட்டு நீண்ட காலமா வேலை இல்லாம இருக்காங்க, வீட்டுல சும்மாவே இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பெருசா அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரியோ இல்ல உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரியோ ஒரு வேலை இல்லைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகளுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைச்சு அந்த வேலை மூலமா நல்ல வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஒரு சிலர் சுய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும். சுய தொழில் மூலமாகவும் நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நிறைய பேர் நீண்ட காலமாக செய்ய முடியாம இருந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக நிறைய பேருக்கு அனுகூலம் இருக்கும். உங்க புத்தி சாதுரியத்தினால இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருகும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமா இருக்கும். குலத்தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் பெருகும். சிக்கனமா இந்த காலகட்டத்தில் இருந்து பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைய செய்வீங்க. தாய்மாமன் மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும். படித்த உடனேயே நிறைய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு கவர்ச்சியான பேச்சு இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானம் இது 2ஆம் பாவகம். வாக்குஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினால உங்க வாக்கு, உங்க பேச்சு சிறப்பா அற்புதமா இருக்கும். மற்றவங்களுக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உபதேசம் செய்வீங்க. உங்க உபதேசம் மற்றவங்களால ஏற்கப்படும். ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீதி போதனைகள் செய்யக்கூடிய அமைப்பு, ஹோமம், பூஜை, புனஸ்காரங்கள் இதெல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். செய்தி வாசிப்பாளர்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமா இருக்கும். காதலில் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமா வீட்டில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க, உங்க காதலை வெளிப்படுத்த முடியாம இருக்கீங்க, அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா காதலில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஆணோ பெண்ணோ உங்க காதலை உங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட வெளிப்படுத்த முடியாம இருக்கீங்க, மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்க காதலை வெளிப்படுத்த முடியாம இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா காதலில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு போன் மூலமா ஏதாவது காதல் மலர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே முன்பின் தெரியாதவங்க கிட்ட, குறிப்பா எதிர்பாலினத்தவர்கிட்ட கவனமா பழகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த
காலகட்டத்துல 100% இருக்கும். ஒரு சிலர் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். லாபஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2nd பாவகத்துல உச்ச செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கும். காரணத்தினால குடும்பத்துல சிறப்பான அமைப்பை உண்டாக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துக்காக உழைப்பு, குடும்பத்துல லாபம் பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்காக நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்துல சிறப்பா அமையும், நல்ல வருமானம் பெருகும். உங்க செல்வம், செல்வாக்கு, அதிகார தோரணை, இது எல்லாமே இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். பூமி காரகனான அந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சும், அதே மாதிரி சுகபோகத்துக்கு காரகனான அந்த சுக்கர பகவான் லாபாதிபதியா இருந்து தனஸ்தானத்துல சேர்க்கை பெற்றிருக்கும். காரணத்தினாலையும் நிறைய பேருக்கு அசையா சொத்து சேர்க்கையை கொடுக்கும். ஏன்னா வண்டி வாகன காரகனும் சுக்கரன் இல்லையா, அப்போ வாகனங்கள், வீடு, மனை, பூமி இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும், சுகபோகத்தை பெருக்கிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். ஆனாலுமே அதே சுக்கரன் தான் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, 6ஆம் இடத்ததிபதியாகவும் அதே சுக்கரன் இருக்கும். காரணத்தினால குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கண் பல் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். வெளிநாட்டு வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளி மாநிலம் போகணும், அங்க போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம். வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு அவசல் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்திலையும் சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்க கிட்ட நீங்கள் பணம் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் சரி, முறையாக டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. சரியாக படிக்காமல் எந்த இடத்துலையும் கையெழுத்து போடாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லது. உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும், கெமிக்கல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும், பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இது பொற்காலமாக இருக்கும். மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஒரு சிலருக்கு, மாணவர்களுக்கு குறிப்பாக, கல்வியில் தடை உண்டாகலாம். கல்வியில் ஆர்வமின்மை ஒரு சிலருக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதும் சரி, அதே மாதிரி செவ்வாயும் விரையாதிபதியாக இருந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கும். காரணத்தினால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ரொம்பவும் கவனமாக பேசுறது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும், வக்கீல், நீதிபதி, ஜோதிடர், ஆசிரியர், இது மாதிரி வாக்கு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும். காரணத்தினால பணவிரையும் அதிகம் இருக்கும். இருந்தாலுமே செவ்வாய் உச்சமடைஞ்ச காரணத்தினால் பெரிய அளவில் தொந்தரவுகள் கொடுக்க மாட்டார். இருந்தாலுமே பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விரைய செலவுகள் பண்ணாதீங்க. பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க. ஏன்னா கடன் வாங்கினா கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். வேளா வேலைக்கு சரியாக சாப்பிட முடியாத நிலை ஒரு சிலருக்கு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். கண் பார்வை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் அனுசரித்து செல்வது மூலமா குடும்பத்தை சரியா பேலன்ஸ் பண்ண முடியும். அதோட இந்த அமைப்பு எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பையும் நல்ல பேச்சு திறமையையும் கொடுக்கும். ஆனாலுமே ஒரு சில இடங்களில் நீங்கள் வாயை திறந்தாலே அது சண்டை சச்சரவில் பிரச்சனையில் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. ஆக மொத்தம் பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய அமைப்பு இந்த காலகட்டத்தில் பண வருமானத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் அவங்க, அதாவது சுக்கரன் 6ஆம் அதிபதியாக இருக்கும் காரணத்தினாலையும், செவ்வாய் விரையாதிபதியாக இருக்கும் காரணத்தினாலையும், உங்கள் பணத்தை முறையாக பராமரிக்கிறதும், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதும், ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதும், குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும். பெரும்பாலும் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை இந்த காலகட்டம் சுக்கரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க. அதனால காலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 இந்த நேரத்துல, சுக்கரஹோரை நேரத்துல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும், எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.